ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கி உள்ளது. இது பற்றி உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முகமது வழங்க கேட்கலாம். முகமது, கடல் உள்வாங்கியதால் தரை தட்டி நின்ற 500க்கும் மேற்பட்ட படகுகள் பற்றிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை கடலோர பகுதியான திருப்பாலக்குடியில் அதிகாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் நீர் உள்வாங்கியிருக்கிறது. இதனால் ஏற்கனவே நண்பர்கள் விற்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட படகுகள் கரை வெட்டி நிற்கின்றன. மேலும் கடலுக்கு சென்ற சில மீனவர்கள் கரைக்கு திரும்ப முடியாமல் அவதியடைந்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் மீனவர்களிடம் கேட்டபோது காற்றின் சுழற்சி காரணமாக செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை கடல் அடிக்கடி உள்வாங்குவதும் பின்பு இயல்பு நிலைக்கு திரும்புவதும் நிகழ்வாக இருக்கிறதாகவும் எனவே இந்த மீனவர்களுக்கு கூறினார்கள். இந்த நிலையில இன்று காலையில திருப்பாக்குடியில சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற சில மீனவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டு வர முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகமது.